இம்ரான் தாகிர் சீக்கிரமா ஐபிஎல் பி போட்டிகள்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாரு அப்படின்னு சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் இப்ப தெரிவிச்சிருக்காரு கடந்த ஐபிஎல் சீசன்ல இருபத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி லீடிங் விக்கெட் டேக்கரா சைனான் அவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடின தென்னாப்பிரிக்காவின் சுழற்பந்து வீச்சாளர் இம்ரான் தாகிர் துபாயில் நடைபெற்று வரும் நடப்பாண்டு பதிமூணாவது ஐபிஎல் சீசன்ல ஒரே ஒரு ஆட்டத்துல கூட விளையாடாம பெஞ்சிங்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காரு இம்ரான் தாகிர் ஏன்னா நாலு வெளிநாட்டு வீரர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு டீம்லயும் இடம்பெறணும் அப்படிங்கிற ஐபிஎல் விதினால இம்ரான் தாகிர் விளையாடாம இருக்காரு அப்படிங்கிறது முதல் காரணமா சொல்லப்படுது இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் இம்ரான் தாகிர் கூடிய சீக்கிரமா சிஎஸ்கே காக விளையாடுவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா காசி விஸ்வநாதன் என்ன சொல்லிருக்காருன்னா நிச்சயமா இம்ரான் தாகிர் இந்த சீசன்ல விளையாடுவாரு இப்போ அணியின் சேர்க்கையில வெளிநாட்டை சேர்ந்த ரெண்டு பேட்ஸ்மேன்கள் மற்றும் ரெண்டு பவுலர்கள் விளையாடிட்டு இருக்காங்க அடுத்து வரும் ஆட்டங்கள்ல ஐக்கிய அரபு அமீரகத்தின் மைதானத்தோட கண்டிஷன் சுடற்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால அப்போ இம்ரான் தாஹிர் விளையாடுவாரு அப்படின்னு காசி விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இம்ரான் தாகிர் ஆடாம வெளியே உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஒரு அணிய அங்க இருக்கிறது எனக்கு மனசு நிறைவா இருக்கு எனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட பணியை நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடனான ஆட்டத்தப்போ கமெண்டர் கேட்ட கேள்விக்கு இம்ரான் தாகிர் பதில் சொல்லியிருக்காரு சிஎஸ்கே டீம்ல எப்பவுமே ஸ்பின் பவுலிங் தான் பலமா இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் சிஎஸ்கே கப் வின் பண்ணும் இறுதி பேட்டிங் போகவும் ஸ்பின் பவுலிங் தான் காரணமா இருந்துச்சு ஆனா இந்த முறை ஐபிஎல் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்துல நடந்துட்டு இருக்கு இதனால இந்த வாட்டி பாட்டி ஸ்பின் பவுலிங் எடுபடல பிட்ச் போதிய அளவுல உலர்ந்து இல்லாத காரணத்தினால பெரிய அளவுல பந்து ஸ்விங் ஆறது இல்ல இதனால சிஎஸ்கே கரண் சர்மா பியூஷ் சாவ்லா ரெண்டு பேருமே பெரிய அளவுல விக்கெட் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போதைக்கு அந்த மைதானத்துல பிட்ச் ஸ்பின் பவுலிங் ஏத்தா மாதிரி இல்ல ஆனா போக போக பிட்ச் ஸ்பின் பவுலிங் ஏத்தா மாதிரி மாற்றமடையும் சோ அதனால அந்த டைம்ல இம்ரான் தாகிர் களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சோ அதனால வரும் சனிக்கிழமை அணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் நடக்கவிருக்க போட்டிக்கு அப்புறமா பிட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இம்ரான் டாகிர் களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிச்சோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க